வணக்கம். நேற்று சிவகாசியில் அதிமுக சார்பாக எடப்பாடி அணி சார்பாக பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம்லாம் நடந்தது. எப்படியாவது நீங்கள் மதுரை மாநாட்டுக்கு கும்பலை கூட்டியே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டங்களையும் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. எல்லா மாவட்டத்து ஆலோசனை கூட்டத்திலையும் வேலுமணி தங்கமணி இவங்க கலந்துக்கிட்டாங்க. எதுக்காக கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா பணப்பட்டுவாடா அதை கொடுத்து முடிச்சுட்டாங்க. எல்லா மாவட்டத்துலேயும் கலந்து எல்லாத்தையும் பணப்பட்டுவாடெல்லாம் முடித்தாச்சு. எல்லாம் வந்து பஸ்ஸு காரு வேன் எல்லாத்தையும் புக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருங்க, நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எதிர்த்தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸெல்லாம் கொடுத்துடாதீங்க மாநாட்டுக்கு, போயிட்டு பஸ்ஸெல்லாம் ரிட்டன் வரும்போது எதையாவது பிரச்சனை பண்ணுவாங்க, கண்டிப்பாக பஸ்ஸெல்லாம் போவேணாம், பஸ்ஸெல்லாம் கொடுத்துடாதீங்க, வேன்லாம் போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆளும் தரப்புலேருந்து ஒரு அழுத்தம் கொடுத்த மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது. அதனால் நிறைய வந்து டிராவல்ஸ்காரங்க வந்து ஐயோ பஸ்ஸெல்லாம் வேணாங்க அன்றைக்கி புக் ஆகிடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னாலும் இவங்க வந்து நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி பார்க்க போகிறோங்க, அழகர்ம கோயிலுக்கு போகிறங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட போகிறங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யெல்லாம் சொல்லி சில இடங்களில் புக் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் பஸ்ஸு கிடைக்கல கார் கிடைக்கல, அதனால ட்ரெயின் புக் பண்ணிட்டாங்க. ட்ரெயினில் ஏற்றி காலையில் கொண்டு போய் எந்த ஊராக இருந்தாலும் சரி ட்ரெயினில் ஏற்றி கொண்டு போய் மதுரையில் கொண்டு போய் இறக்கி விட்டுருணும். அதுக்கப்புறம் அவங்க எப்படி போனால் என்ன நமக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் எடப்பாடி அணியில் வந்து சுறுசுறுப்பாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ எல்லா மாவட்ட செயலர்கிட்டையும் பணப்பட்டுவோட வேலுமணி தங்கமணி இவங்க தான் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. சரி, மதுரையில் நடக்கிற மாநாட்டுக்கு மதுரையில் இருக்கிறவர் செல்லூர் ராஜ்ய ராஜன் செல்லப்பா உதயகுமார்லாம் இருக்கிறார், அவங்கள நம்பி பணத்தை கொடுத்து நீ எல்லா மாவட்ட செயலர்கிட்டையும் கொடுத்துருப்பா, தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க முடிக்கலையே, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் நம்பிக்கை இல்லை, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் நம்பிக்கை இல்லை. ஏற்கனவே செங்கோட்டையன் வந்து ஜாதி ரீதியாக தான் நாங்கள் கட்சி இருக்குது, நானும் கவுண்டரு எடப்பாடி பழனிசாமியும் கவுண்டரு அப்படின்னு பேசினார். அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சந்தித்து அது வந்து ஒரு ஜாதி கட்சி மாதிரி அப்படியே நகர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அமைதியாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. கொங்கு மண்டல கட்சி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்த அந்த கட்சியை இப்போ தமிழகத்திலே வந்து அது ஒரு ஜெயலலிதா காலத்தில் இருந்த ஒரு கட்சி மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறார். ஆசைப்படுறதெல்லாம் சரி, ஆனால் கட்சியில் இருக்க எல்லாத்தையுமே நீக்கிட்டு இவர் மட்டும் ஆசைப்பட்டால் கட்சியில் இவர் மட்டும்தான் ஓட்டு போட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டுருக்கு. அவருக்கு பெரிய அளவுக்கு மாஸ் அப்படிங்கிறதெல்லாம் தென் மாவட்டங்களாக உருவாகாது, உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விருதுநகர் சிவகாசியில் நேற்று ஆலோசனை கூட்டம் போட்டாங்க. ஆலோசனை கூட்டத்தில் முன் வரிசையில் உட்காந்துருந்தவங்கலாம் பயங்கரமான ஆட்களாக இருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப கம்பீரமாக அப்படியே திடகாத்திரமாக உட்காந்துருந்தாங்க. திண்டுக்கல் சீனிவாசன், வேலுமணி தங்கமணி, செங்கோட்டையன், அப்புறமா நம்ம கேபி முன்சாமி இவங்க எல்லாருமே முன்வரிசையில் உட்காந்துருந்தாங்க. எல்லாம் உட்காந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. ராஜேந்திர பாலாஜி ரொம்ப ஆவேசமாக பேசிகிட்டு இருக்காரு, கத்திக்கிட்டு இருக்காரு, நம்ம தென் மாவட்டங்களில் வந்து நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுகவில் 100,000 பேரை நம்ம கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆவேசமாக பேசுகிறார். பார்த்தா அங்கிட்டு கொரட்டை சத்தம் கொர்றன்னு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜி அப்படி திரும்பி பார்த்தா முன் வரிசையில் அப்படியே உட்காந்துட்டு இருந்த முன்சாமி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டார். கண்ணை மூடி அப்படியே பயங்கரமாக தூங்குறாரு. ராஜேந்திர பாலாஜி பேசுகிற பேச்சு அவருக்கு தாளாட்டு போடுற மாதிரி இருக்கும் போல் இருக்குது. அப்படியே தூங்குறாரு. என்னவோ நைட்டு விடிய விடிய ஆலோசனை பண்ணி கட்சியை வந்து காப்பாற்ற போகிற மாதிரி, எங்கே போனாலும் தூங்க தானே போகிறாரு, காரில் உட்காந்தாலும் தூங்க தான் போகிறாரு, போய் ஸ்டேஜில் போய் உட்காந்துட்டு அதுவும் மொதல் வரிசையில் உட்காந்துக்கிட்டு தூங்கலாமா, பின்னாடி வரிசையிலையாவது உட்காந்துருக்கலாம். அவர் பின்னாடி வரிசை தான் கேட்டிருப்பாரு, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கியா, நான் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன், நீ கட்சியில் முக்கியமான தலைவர்ப்பா, நீ முன்னாடி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டாந்து உட்கார வச்சு விட்டாங்க. சரி, இவரை தான் இப்படி உட்கார வச்சு விட்டாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க பேசுகிற ஆளுங்கள் எல்லாம் காசை வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிற ஆட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்ணாபுண்ணான்னு பேசுகிறாங்க. 1.5 லட்சம் தொண்டர்களை விருதுநகர் மாவட்டத்திலேருந்தே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1.5 லட்சம் தொண்டர்கள் அதிமுக அங்கே அங்கே இருக்காங்களா என்னன்னு தெரியலையே. ராஜேந்திர பாலாஜி ஏன் தோற்று போனார், என்னத்து காரணத்துக்காக தோத்தாருன்னு தெரியல. இவ்வளோ தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ராஜேந்திர பாலாஜியே ஜெயிச்சிருக்கலாமே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லாமல் தானே இருக்குது அப்படிங்கிறது ஏன் தெரியாமல் இருக்குது. வாங்கின காசுக்கு அவர் பேசணும்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். அவர்கிட்ட காசப்பா, அவர் எவ்வளோ கோடி கோடியாக சம்பாரிச்சு எவ்வளோ சம்பாரித்து வச்சுருந்தாலும் அவர் வந்து இப்போதைக்கு செலவு பண்ண மாட்டார். அவர் திரும்பவும் பதவிக்கு ஆட்சிக்கு வரும்போது அப்படி உட்காந்தால் தான் அவர் செலவு பண்ணுவார். தவிர இப்போல்லாம் வந்து அவர் செலவு பண்ண மாட்டார். செலவு பண்ணிவிட்டு அப்புறம் மீதி மிச்ச காலத்தை எப்படி ஒப்பேற்றுறது அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருக்குது. அவர் இப்படி சொன்னோன்னே வேலுமணியோட ரியாக்ஷன் பார்த்தா பயங்கரமாக இருக்குது.
ஐயோ, உண்மையிலே இவனுங்க 1.5 லட்சம் பேரை கூப்பிட்டு வர்றானுங்களா, 1.5 லட்சம் பேருக்கு நம்மள்ட்ட காசு கேட்குறாங்களா, என்னன்னே தெரியலையப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாரு, பயங்கரமான ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாரு. இப்படி தொடர்ந்து வந்து ஒரு சர்ச்சையாக இருந்தது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி மண்டபத்துக்கு பின்னாடி பெரிய அளவில் பந்தலை போட்டு சும்மா கெடா வருவல் எப்படி இந்த திமுக மாதிரி அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரோட்டில் பண்ண மாதிரி அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திருச்சியில் கூட திமுகவோட பயிற்சி பாசறைப்பட்டறையில் ஒரு 30,000 பேருக்கு போடுறா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 அப்படின்னு குடல் குந்தாணி எல்லாத்தையும் கழட்டி கழட்டி எல்லாத்தையும் வறுத்து போட்டு விட்டாங்கள்ல, அதுபோல் இன்னுமே அப்படி போட்டால் தான் வந்து நம்ம தொண்டர்கள்லாம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இவங்களும் வந்துட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இங்கிட்ட மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்க அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரே மசாலா வாடை, அப்படியே கறி குழம்பு வாடை எல்லாம் பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தோன்னா இவங்களால ஒன்றுமே தாங்க முடியல. கூட்டத்தை சீக்கிரமாக முடிங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருந்தவங்க தட்டார்னு கூட்டத்தை முடிக்கக்கூட இல்லை, ஓடி போயிட்டாங்க. அங்கேருந்து வந்த தொண்டர்கள் எல்லாம் ஓடி போய் வரிசை கட்டி உட்காந்துட்டாங்க, உட்காந்து வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டாங்க, வெட்டி அப்படியே கிளம்பிட்டாங்க. சரி, இந்த விஷயங்கள் தான் அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக போயிடப்போகுது. அதை திண்டுக்கல் சீனிவாசன் வேறு ஏதாவது ஜாதி அரசியல் ஓபிஎஸும் டிடிவும் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் வேறு பேசி அவருக்கு வேறு வம்படியாக இப்போ நிறைய பிரச்சனைகள் வேறு மாட்டிக்கிட்டு நிற்கிறாரு அவர். ஏயா, வயசாகி போச்சு, மூளையில் தான் உனக்கு அடைப்பு இருக்குது, இப்படிலாம் இருக்கும்போது நீ இந்த மாதிரிலாம் பேசலாமா, உனக்கு அறிவு இருக்குதா? அவங்க தான் ஜாதி கட்சியை பற்றி அரசியலை பற்றி அரசியலே வந்து நாங்கள் தான் கவுண்டரு, அவரும் கவுண்டரு, நானும் கவுண்டரு, இனிமேல் நாங்கள் தான் அதிமுக அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் பேசினார். அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு நீ இப்படி பேசுகிறியே, ஓபிஎஸ் டிடி விஜயநகரன் ஜாதி கட்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறியே, இது நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எங்கள் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த அதே குரூப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் விட்டு ஆட்டிகிட்டு இருக்காங்க. திண்டுக்கல் சீனிவாசனுக்கு ஆப்பு ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. அது இருந்தாலும் ஆகஸ்ட் 20 ஒரு கும்பலை காட்டணும்னு சொல்லிட்டு வேலுமணி தங்கமணி அலையிறத பார்த்தா ஒருவேளை எடப்பாடி கையிலேருந்து இந்த அதிமுக அப்படியே வேலுமணி கைக்கு போயிடுமோ அப்படிங்கிற பயம் எல்லாத்துக்கும் இருக்குது. பாத யாத்திரிக்கைக்கு தன்னால் வர முடியாதுங்க, என்னால் நிற்க கூட முடியலங்க அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி வேணுமனே தவிர்த்த எடப்பாடி பழனிசாமி நேற்று சேலத்தில் தான் அவர் வந்து இது பண்ணிகிட்ருக்காரு, நல்லா தான் நிற்கிறாரு. திடீர்னு ஐயோ ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நமக்கு மூட்டு வலின்னு சொல்லியிருக்கிறோம், பாஜகட்டை நல்லா தான் நின்று எல்லாத்துட்டையும் பூங்குத்து வாங்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு டமானு ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்து சேரில் உட்காந்துக்கிட்டாரு. அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே சீனை ஓட்டிக்கிட்டு இருந்தார். பார்க்கலாம், பாஜகவை எத்தனை காலத்துக்கு தான் ஏமாற்றுவார், பாஜகவும் எத்தனை காலத்தில் ஏமாற மாதிரி நடிப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போது அதிமுகவில் வந்து ஒரு 7 மாவட்டங்களுக்கு வந்து அவங்க இன்னும் மாவட்ட செயலாளரே போடலை. ஏய், மாவட்ட செயலாளரே போடாமல் என்னப்பா நீங்கள் எப்படிப்பா ஆகஸ்ட் 20 பெருசாக கொண்டாட போகிறீங்க, விழா கொண்டாட போகிறீங்க, மாவட்ட செயலாளர் போடணும்ல அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் கேட்குறாங்க. ஏற்கனவே பெரம்பலூர் ராமச்சந்திரன், தேனி சையத்துக்கான், திருச்சியில் வந்து வெள்ளமண்டி நடராஜன், தஞ்சை வடக்கில் சுப்பிரமணியன், தஞ்சை தெற்கில் வந்து வைத்திலிங்கம், கன்னியாகுமரியில் அசோகன், இவங்கெல்லாம் வந்து இன்னும் இல்லை ஓபிஎஸ் அணி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் பதவி அதுக்கு மாற்றாக யாரையுமே போடலை. ஏன் போடலை அப்படின்னா அங்கே நிறைய பேர் மாவட்ட செயலர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இவர் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த அதிருப்தி ஆகி நிறைய பேர் ஓபிஎஸ் டீமோட போய் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்குது. மாவட்ட செயலாளர் போட்டுறதுக்கும் பயமாக இருக்குது, போடாமல் இருந்தாலும் வந்து பிரச்சனையாக இருக்குது. வந்து சிலர் வந்து எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக நீ மாவட்ட செயலராக இருந்து கவனிச்சுக்க பார்த்துக்க எல்லா பிரச்சனையும் முடியட்டும், உன்னை மாவட்ட செயலர் ஆகிறேன் அப்படின்னுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பி செலவு பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை தான் நிறைய பேர்த்திட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போது மாவட்டத்தில் இந்த 7 மாவட்டத்தில் வந்து மாவட்ட செயலர் போஸ்டிங் சீக்கிரமாக போட்டாகணும். 2024 தேர்தல் வருது, தேர்தல் வர சமயத்தில் மாவட்ட செயலர் இல்லாத ஒரு மாவட்டமாக நம்ம தொடர்ந்து பயணிக்க முடியாது, அப்படி பயணித்தோம்னா நமக்கு வந்து பெருசாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சிலர் மாவட்ட செயலருக்கு ஆசைப்படுறவங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதிமுக அணி. பார்க்கலாம், நேற்று கேபி முனுசாமி விட்ட அந்த குரட்டை தான் வந்து மற்றவங்களுடைய பேசுகிறத விட அவருடைய குரட்டை சத்தம் பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.